ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களுக்கு உதட்டுக்கு மேலே அன்வான்ட் ஹேர், அதாவது ஆண்களுக்கு இருக்குத மாதிரியே மீசை மாதிரி சில பெண்களுக்கு வந்து ஹேர் இருக்கும். சில பெண்களுக்கு அது திக்காகவும் இருக்கும், சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து தின்னாக இருக்கும், சில பெண்கள் அதை வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. மொதல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தின்னான ஹேராக தான் இருக்கும், அதை சேவ் பண்ணி அதை வந்து அடுத்து வளர்ந்த முடி வந்து ரொம்ப திக்காக வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முடியை கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண, ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உதிர்ந்துடும், அதுவும் பெர்மனண்ட்டாக உதிர்ந்துடும், அதுக்கப்புறம் திரும்ப வளரவே வளராது. ஸோ அது எந்த மாதிரி மெத்தடு, அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளுங்க. அடுத்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூள் உப்பு. தூள் உப்பு இந்த ரெண்டு பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதாங்க, அதுவும் விலையும் மலிவானது தான். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க, அந்த பவுலில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ண மாதிரியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் லிப்புக்கு மேலே இருக்கிறதா அப்பர் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காண்டி நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே மைல்டாக மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி அந்த பிஞ்செல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் இப்படி மசாஜ் பண்ணுங்கள். ஸ்கின்னை அழுத்தி தயவு செஞ்சு தேய்ச்சிடாதீங்க. நான் வந்து சொல்கிற தோலுக்கு மேலே லைட்டாக மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்க தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹேரோட வேர்லாம் வந்து பலவீனமாயிரும், பலவீனமாகி ஹேர் வந்து உதிர ஆரம்பிச்சிடும், அதாவது பெர்மனண்ட்டாக வந்து உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல ஹேர் வளர சான்ஸே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கணும், ரொம்ப அழுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வந்து புண்ணாயிரும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ண முடியாது. ஸோ கவனமாக பைய நிதானமாக மசாஜ் பண்ணி முடிச்சுருங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அந்த இதை ஃபுல்லாக தட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதே மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு கரைக்கிறதுக்காண்டி நான் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து போதுமானது, நீங்கள் தண்ணியில் மட்டும் கரைங்க போதுமானது. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இப்போ நான் பவுலில் வந்து கரைக்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் அந்த உப்பையும் கஸ்தூரி மஞ்சளையும் மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டிவி பார்த்துட்டே கூட ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளங்கையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளை தட்டி அதில் லைட்டாக தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டு பதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த மசாஜ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இப்போ நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி உங்கள் அப்பர் ஹேரில் அன்வான்ட் ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி விட்டுட்டு நைட்டு வந்து நைட்டு இதை பண்ணுங்கள். நைட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு காலையில் எழுந்து வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 2 வீக்ஸில் இந்த ஹேர் ஃபுல்லாக வந்து உதிர ஆரம்பிச்சிரும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் ரெகுலராக எடுக்கும் போது. அதே இது 1 மந்தில் அந்த இடத்துல ஹேர் இருந்த தடையும் கூட தெரியாது. கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. ஹேர் உதிர்ந்தாலுமே அந்த இடத்துல வந்து அந்த ஹேர் இருந்த தடையும் கூட இருக்காது. ஸோ ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி பளபளப்பாக இருக்கும். இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நீங்கள் ஹேரை வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி கூட வருத்தப்படாதீங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்வான்ட் ஹேர் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இது வந்து நேச்சுரலான ஒரு முறைங்க. ஆனால் உப்பையும் கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக கொடுங்க. நீங்கள் வந்து அழுத்தி மட்டும் கொடுத்துடாதீங்க. அந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணினீங்கன்னா போதுமானது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அன்வான்ட் ஹேர் உதிர ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிசல்ட் தந்த ஒரு மெத்தடு. நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.